ஹாய் கைஸ், வெல்கம் டு டார்க் மென்ஸ் டிவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருந்த ஹல்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்டிங்லேயே 158 days வித்தவுட் இன்சிடென்ட். ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த காட்டில் வந்து சண்டை போகிறாங்களா, அந்த இன்சிடெண்ட் நடந்து 158 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட படத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை தான் வாழ்கிறான். அந்த விஷயத்த ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீன் பிளேல காமிச்சிருக்காங்க. அண்ட் அவன் ஹீரோ வந்து அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யோகா கிளாஸ்க்கும் போகிறான். அண்டு ஹீரோ எங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கொக்கோ கோலா கம்பெனியில் தான் வேலை செய்கிறான். சாரி, கொக்கோ கோலா கிடையாது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி. அங்கே ஹீரோ போன உடனேயும் ஒரு ஸ்விட்ச் ரிப்பேர் ஆயிடுது. அதை ரெடி பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க. அந்த ஸ்விட்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையில் ஒரு கண்ணாடி பட்டு அந்த ரத்தம் ஒரு கீழே இருக்க ஒரு மிஷின் மேலே போய் விழுந்திருக்கு. ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா, அந்த ரத்தம் யார் மேலேயாச்சும் விழுந்துருச்சுன்னா அந்த இதை சாப்பிட்டா இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளோட ஹீரோ அவசர அவசரமாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அங்கே போய் அந்த பிளட்டை துடைக்கிறான். பட் ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுறான். எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டிலில் அந்த பிளட் ட்ராப் விழுந்துருது. ஸோ அந்த பாட்டிலில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸில் அந்த பிளட் ட்ராப் கலந்துருது. ஓகே, அந்த பாட்டில் எங்கே போகுதுன்னா யூஎஸ்ஏக்கு போயிடுது. அந்த யூஎஸ்ஏல ஒருத்தன் நம்மளோட ஸ்டான்லி தான் அங்கே கெஸ்ட்டெல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த பாட்டில் எடுத்து குடிச்சு இறந்துடுறாரு. ஸோ இந்த விஷயத்த எப்படியோ தெரிய வந்துட்டு அந்த ஜென்ரல், நம்மளோட ஜென்ரல் ஏற்கனவே இருந்தால அவன் வந்து ஹீரோவை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அண்டு ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக புதுசாக பான்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவன் ரொம்பவே கொடூரமானவன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுறான். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட ஹீரோ இந்த காமா பாய்சனிங்கை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வீட்லேயே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் ஆல்சோ அதை கண்ட்ரோல் பண்ணுறக்காகவும் அதை கம்மி பண்ணுறக்காகவும் ஹீரோ போராடிட்டும் இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அங்கே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு பயங்கரமான சேசிங் சீன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோ கூட இன்னொரு பிரச்சனையும் வருதுங்க. ஹீரோவுக்கு ஆகாத கேங் அங்கே ஹீரோ கூட சண்டையும் போடுறாங்க. அப்போ தான் ஹீரோவோட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்குள்ளே அவன் போய் ஒளிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். அங்கே அந்த கேங் உள்ளே பூந்துடுறாங்க. அண்டு ஹீரோவை டார்ச்சரும் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவோட பிபி 200 டச் பண்ணது, அவன் ஹல்காக டிரான்ஸ்மிஷன் ஆகிறான். அதுக்கப்புறமா அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறான். அவன் எஸ்கேப் ஆகி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். நெக்ஸ்ட் மிலிட்ரியும் திரும்ப போயிடுறாங்க. அங்கேருந்து ஹீரோ ஒரு மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே போகிறான். அங்கே ரொம்பவே பிச்சைக்காரன் கூட வழி இல்லாத மாதிரி ஒரு கஷ்டமான நிலையில் வாழ்கிறான். அப்போ தான் ஹீரோவோட அங்கிள் ஒரு பீஸா கடை வச்சுருக்காங்க. அங்கே ஹீரோ போய் வேலைக்கும் சேர்றான். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல தான் மறைஞ்சிருக்கான். ஸோ அது என்ன ஊர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோயின் இருக்க ஊர் தாங்க, நம்மளோட பெட்டி ரோஸ். அவள் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பீஸா கடைக்கு வராங்க. அதுவும் அவனோட தற்போதைய பாய் ஃப்ரெண்ட் கூட. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு ஹீரோ அங்கே இருக்கிறது தெரியாமல், அதாவது ஹீரோயின் அங்கே இருக்கிறது தெரியாமல் ஹீரோ வெளியில் வந்துடுறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு திடீர்னு திரும்புறதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இங்கேருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் காரில் வரும்போது ஹீரோவை பார்த்து நிறுத்தி தன்னோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்மளோட பான்ஸ்க்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரையோன்சிக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை தனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். அண்ட் ஆல்சோ அவனுக்கு இன்னொரு பவரும் கிடைக்குது. அதாவது என்ன மாதிரி பவர்னால், என்ன அடிபட்டாலும் அவனுக்கு வந்து எதுவுமே ஆகாத மாதிரி பவர் தான். நெக்ஸ்ட் டே நம்மளோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க. அதுவும் எப்படின்னா, மிலிட்ரி எதுக்குமே தெரியாமல் வெளியில் போகிறாங்க. பிகாஸ் எல்லா இடத்துலையும் ஹீரோயினையும் ஹீரோவையும் மிலிட்ரி ஃபுல்லாக தேடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் ஹீரோ வந்து ஒரு லைப்ரரிக்கு போகிறான். அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஹீரோவை ஃபுல்லாக லாக் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்மளோட ஹல்கோட என்ட்ரி சீன். அது சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபைட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் ஹீரோவுக்கு கோவப்பட கோவப்பட பவர் அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பான்ஸ்கி வேறு இப்போ ஃபுல் பவரோடு இருக்கார். அவரும் சண்டை போடுறாங்க. பட் பான்ஸ்கிக்கு காயம் ஏற்பட்ட உடனேயுமே ஆறாது. அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் நாள் கழித்து தான் ஆறும். அந்த இடத்துல ஹீரோவை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சவுண்ட்ஸ் வச்சு லாக் பண்ணுறாங்க. பட் அதையும் தாண்டி ஹீரோ எப்படியோ அதெல்லாம் உடச்சி துவம்சம் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஒரு சண்டையும் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோ ஹல்க்கும் பெட்டி ரோஸும் ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுவும் எங்கே போகிறாங்கன்னா, ஒரு குகைக்கு தான் போகிறாங்க. ஓகே, அந்த குகைக்கு போயிட்டு அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஹீரோ நார்மலான ஆளாக மாறிடுறான். நெக்ஸ்ட் டே அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஜென்ரல் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ தான் நம்மளோட ஹீரோ நியூயார்க் போயிடுறாரு. நியூயார்க்கில் போய் ஒரு இடத்துல இருந்து மிஸ்டர் ப்ளூ அண்ட் மிஸ்டர் க்ரீன் மீட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த விஷயத்த அந்த கம்ப்யூட்டர் மூலமாக எப்படியோ நம்மளோட மிலிட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பான்ஸ்கி ரெடியாகி வந்துடுறாரு. அதுவும் அவரோட ஃப்ரெண்ட் வந்து நீ எப்படி இப்போ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது பான்ஸ்கி நான் ஒரு மாஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் மிஸ்டர் ப்ளூ வந்து நம்மளோட ஹீரோவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார், அதுவும் ஆன்டிடோட் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த டைமில் மிலிட்ரி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க அண்ட் ஆல்சோ ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஆன்டிடோட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸும் பண்ணிடுவாங்க. ஹீரோவுக்கு அந்த ஆன்டிடோட் கொடுத்தோன்னா ஹல்க் வர டைமில் ஹீரோ அந்த இதை வந்து எப்படியோ எதிர்கொண்டு நம்மளோட நார்மல் ஹியூமனாக மாறிடுறோம். அப்போ தான் நம்மளோட மிலிட்ரி என்ன பண்ணுதுன்னா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ப்ளூ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பான்ஸ்கி வந்து அவனோட கன் பாயிண்ட்டில் வச்சு நீ வந்து எனக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி என்னையும் ஹல்காக மாற்று, எனக்கு அந்த பவர் எல்லாம் பயங்கரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறான். அப்போ தான் நம்மளோட ஹீரோவை ஹெலிகாப்டரில் ஜென்ரல் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே பான்ஸ்கிக்கு பவர் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் பான்ஸ்கிக்கு நம்மளோட காமா ரேஸ் பவர் வேறு இருக்குது, ஏற்கனவே அவனோட க்ரையோன்ஸிக் பவர் வேறு இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவனை மாற்றுது. அதுக்கப்புறமா பான்ஸ்கி வெளியில் வரான், வந்து எல்லா ஊரில் இருக்க எல்லா மனுஷங்களையும் பயங்கரமாக பயன்படுத்துகிறான். எல்லாரும் பயந்து ஓடிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்மளோட மிலிட்ரி ஜென்ரலுக்கு இந்த மாதிரி இன்னொரு விஷயம் ஏதோ ஹல்க் மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜென்ரலுக்கு சுத்தமாக தெரில. அப்போ தான் நம்மளோட ஹீரோ ஹல்க்குக்கு ஒரு ஐடியா வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹல்கை வெளியில் கொண்டு வர வச்சு, அதாவது அந்த கோபத்தை வெளியில் கொண்டு வர வச்சு நம்ம வந்து அவங்க கூட சண்டை போட்டோன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜென்ரலும் சம்மதிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்னங்க, இப்போ ஹீரோ கீழே போகணும், பிகாஸ் அவர் ஹெலிகாப்டரில் பறந்துட்டுருக்காரு. அதுக்கு ஜென்ரல் நான் கீழே இறக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் நீங்கள் பறந்துக்கிட்டுருங்க நான் அப்படியே கீழே போகிறேன், அப்போ தான் அந்த கோபம் வந்து ஹல்க் வெளியில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாசாக இறங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் குதிக்கிறாரு. பட் ஹீரோக்குள்ளேருந்து ஹல்க் வெளியில் வரல. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்டிடோட் தான் பிரச்சனையாக இருக்குமோன்னு பெட்டி ரோஸ் யோசிக்கும்போது ஹீரோ நிலத்தை பிளந்துட்டு நிலத்துக்குள்ளே போயிடுறாரு. ஐயோ ஹீரோ இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி ரோஸ் யோசிக்கும்போது திடீர்னு கையை தூக்கிட்டு அந்த ஹீரோ ஹல்கா வெளியில் வந்து மாஸ்க் கட்டுறாருங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தன்னை எதுக்க இன்னொருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே பான்ஸ்கிக்கு பயங்கரமாக கோவம் வருது, ஹல்குக்கும் பயங்கரமாக கோவம் வருது. ரெண்டு பேரும் பயங்கரமாக வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ தான் நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பான்ஸ்கியை கவனம் சதற வச்சு அவராலேயே அடிக்க வைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ பான்ஸ்கியை அவர் கொலையும் பண்ணிடுறாரு. ஸோ அதோட நம்ம ஹல்க் பான்ஸ்கியை டிஃபீட் பண்ணிட்டாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டே அதாவது கொஞ்ச நாள் கழித்து நம்மளோட ஹீரோ தனியாக இருக்கார். அப்போ தான் நம்மளோட மிலிட்ரி ஜென்ரலை டோனி ஸ்டார்க் பார்க்க வராரு. அதுவும் சூப்பராக இருக்கும், பிகாஸ் இப்போ தான் அயன்மேன் வேறு கரெக்டாக நடந்திருக்கும். அயன்மேன் நடந்தவொடனே இந்த மாதிரி இன்னொரு சூப்பர் பவர் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே டோனி ஸ்டார்க் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அதாவது இந்த கெட்டவங்க அண்ட் ஆல்சோ இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டோனி ஸ்டார்க் அந்த ஜென்ரலை வந்து மீட் பண்ணுவார். நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன், அந்த டீமில் வந்து ஹல்கையும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறா அப்படின்னு கேட்டோடனே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவெஞ்சர்ஸில் வர பார்ட்டுக்காக ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் எல்லாமே ஒரு 21 சீரீஸ் தான். அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி அண்ட் ஆல்சோ ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ஃபார் மோர் என்டர்டைன்மெண்ட் வாட்ச் அவர் சேனல். என்ஜாய் எல்லாட்.